ஊம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதி ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது கடன் அப்படிங்கிற தொல்லையிலிருந்து விலகுவதற்கு கடன் தொல்லை முழுவதுமாக தீருவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அதற்கு என்ன வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் இருந்துட்டுருக்குறோம் ஒரு மனுஷால் வந்து மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த கடன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நிர்கதியாக நிற்கிற மனுஷால் கூட நற்கதியோடு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது புராண காலங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையை பார்க்கல தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அணு தினமும் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய வந்துகிட்டுருக்குது காலம் கழி காலமாக இருக்கிறதுனால கடன்காரர்களுக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுத்துட்றோம் ஆனால் அவங்க நான் பேச அவங்க பேசின பேச்சை வந்து திருப்பி வாங்க முடியாது இல்லையா நீங்கள் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு காலமாக இருந்தாலும் வட்டியோடு சேர்ந்து அல்லது வட்டிக்கு வட்டியோடு சேர்ந்து அந்த கடன் தொகையை திருப்பிக் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த அருகதை அந்த யோகதை உங்கள் ஆனால் அந்த கடன் தொகையை வசூலிப்பவர் வந்து அந்த கடன் தொகையை வசூலிக்கக்கூடிய நேரங்களில் அல்லது கடன் வந்து வைங்களே தேவையில்லாத பேச்சு இல்லையா அனாவசியமான பேச்சு அவமானப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்களை பேசிவிட்டு அப்படி நீங்கள் வாங்கின கடனை ஏதாவது ஒரு நாள் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது ஆனால் அவருடைய பேசின அந்த பேச்சை வந்து ஏதாவது ஒரு நாள் அவர் திருப்பி வாங்க முடியுமா அந்த பேச்சு மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் துடைக்க முடியுமான்னு பார்த்தா அதுதான் இல்லை அதனால் கடன் கொடுத்தவங்களை விட கடன் வாங்கினவங்களை விட கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் காலம் கலிகாலமாக இருந்தாலும் உங்களுக்கு கவனமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கினீங்க அதுக்கப்புறம் அந்த கடனை வந்து திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அது வங்கி கடனாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வெளியில் வந்து தனியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம் அல்லது உறவு முகையில் முறையில் வந்து கடன் வாங்கியிருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கவலையை கொடுத்துட்டு இருக்குது இந்த கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது குடும்பத்தில் வந்து வயசுக்கு வந்த பொண்ணு இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் கடங்காரருக்கு ஆலங்காத்தாலே வந்து சத்தம் போடுறாரு அப்படிங்கிற கவலையில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கவலையில் உள்ள உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய அந்த பரிகாரத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக வழிபாடுகள் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட கடனுக்காக ஒரு தேங்காயை வந்து வாங்கி அந்த தேங்காயை நிலைச்சு மஞ்சள் தண்ணீரில் அந்த தேங்காயை முக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தேங்காயுடைய மேல் பகுதியை சுத்தம் பண்ணிடணும் சின்ன கத்தி வச்சோ அல்லது பிளேடு வச்சோ அல்லது நிலத்தில் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து முழு முழுன்னு ஆயிடும் அதாவது வலுவலுப்பாக முழு முழுன்னு ஆயிரும் உதாரணமாக சபரிமலைக்கு போகக்கூடிய பன்னிச்சாமியாக இருந்தாலும் சரி குருசாமியாக இருந்தாலும் சரி இந்த சபரிமலைக்கு பாத யாத்திரை போகிறவங்க சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க தன்னுடைய இருமுடி பையில் வைக்கக்கூடிய தேங்காயை வந்து தேங்காயுடைய மேல் பகுதியை சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி அது வந்து பூமியில் வந்து உரைச்சோ அல்லது வந்து ஒரு கத்தியால் வந்து சீவியோ வலுவழுன்னு முழு மொழுன்னு வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லக்கூடிய கூழாங்கல்லு மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் அதே மாதிரியான அமைப்பில் நீங்கள் தேங்காயை வந்து சரிப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து முழுவதும் மஞ்சள் பூசி அந்த தேங்காயை வந்து நீங்கள் உடைக்கணும் அதாவது தேங்காயோடைய தேங்காயை வந்து இரண்டாக உடைச்சதுக்கப்புறம் அந்த இரண்டு மூடியில் உள்பகுதியில் தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த தேங்காயை எடுத்து அதை துருவலாம் அல்லது வந்து கத்தியில் சுத்தமாக எடுத்துடலாம் எடுத்து அதை வந்து நாட்டு சர்க்கரையில் கலந்து கரும்பு சர்க்கரை என்று சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அந்த நாட்டு சர்க்கரையில் கலந்து அந்த தேங்காயை வந்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்துடலாம் அதற்கப்பறம் அந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அந்த இரண்டு தேங்காய் மூடியையும் உங்களுடைய பூஜை இறையில் தெற்கு பார்த்து வைக்கணும் தெற்கு பார்த்து எப்படி வைக்கணும் அப்படின்னா தெற்கு முகம் நோக்கி வைக்கணும் தெற்கு பார்த்து வைக்கும் பொழுது ஒரு மனை மனப்பலகை இருக்கு இல்லையா முக்காலின்னு சொல்லுவாங்க அது மனப்பலக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மரப்பலகையில் வந்து கருப்பு துணி விரித்து அந்த மரப்பலகையில் விபூதி பூசப்பட்ட இரண்டு தேங்காய் மூடிகளை தெக்கு முகமாக பார்த்து வச்சுட்டு அதற்கப்பறம் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் இது எந்த நாள் ஆரம்பிக்கணும்னு கணக்கு கிடையாதுங்க ஆரம்பிக்கிற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் நல்லது அல்லது வார நாட்கள் எந்த நாளாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாகவோ அடுத்த ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ ஆறு டு ஏழு அப்படிங்கிறத விட பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் நாலு மணி அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த தேங்காய் மூடியில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் போடணும் இரண்டு தேங்காய் முடி வச்சிருக்கோம் ஒரு தேங்காய் முடியில் வந்து கணவர் ஒரு காசு காயின் போடலாம் அதே மாதிரி இன்னொரு தேங்காய் முடியில் மனைவி இன்னொரு காயின் போடலாம் ஒரு சில வீடுகளில் கணவர் வந்து உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடுகள் இருந்தாருவீங்களே மனைவியே இரண்டு தேங்காய் மூடிகளிலும் ஒரு ரூபா காயின் போட்டு வைக்கலாம் இந்த தேங்காய் மூடியில் ஒரு ஒரு ரூபாய் காயின் அடுத்த தேங்காய் மூடியில் ஒரு ரூபாய் காயின் போடலாம் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் போடணும் தொடர்ந்து இருபத்தேழு நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் அந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை முத முதன்னு ஆரம்பிக்கிறீங்க அதற்கப்பறம் அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து இதே பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு தேங்காய் மூடியிலும் முறையே ஒரு ரூபாய் காயின் போட்டு இருக்கிறீங்க இருபத்தி ஏழு நாள் கழித்து அந்த இரண்டு தேங்காய் மூடியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு அந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் வந்து அதே கருப்பு துணியில் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு பைரவர் கோயிலுக்கு போகணும் அந்த பைரவர் கோயில் இருபத்தேழு நாள் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து பைரவர் கோயிலுக்கு போகணும்னு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் அந்த பைரவர் போகக்கூடிய அந்த பைரவர் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தேய்பிரை அஷ்டமி நாளாக இருந்தால் நல்லது நீங்கள் இரண்டு வாரம் நீங்கள் இருபத்தேழு நாள் கழித்து அந்த மாதிரியான தேய்விரை அஷ்டமி வராமல் இருந்தது அப்படின்னா அதற்கப்பறம் தேய்விரை அஷ்டமி வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய நாளில் இந்த இரண்டு தேங்காய் மொழி இருக்கக்கூடிய அந்த கருப்பு அந்த ஒரு ரூபா காயின்ஸ் வந்து கருப்பு துணியில் முடிஞ்சு எடுத்துக்கிட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் சன்னதிக்கு நேரில் போய் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு உங்களுடைய பேரில் அர்ஜனை உங்களுடைய குடும்பத்து பேரில் அர்ஜனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி மகன் மகளாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்கு அர்ஜனம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நினச்சி இந்த ஒரு ரூபா காயின் வந்து கால பைரவர் கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல போடுறது சிறப்பாக இருந்துக்கிட்டுருக்கும் அப்படி போட்டுட்டு அதாவது பொதுவாக இந்த பூஜை ஆரம்பிக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை நாள் ஆரம்பிக்கிறோம் செவ்வாய்க்கிழமை நாள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் போட்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இருபத்தேழு நாள் கழித்து அதுக்கடுத்து வரக்கூடிய அதாவது தேய்வரை அஷ்டமி நாளில் வந்து இந்த ஒரு ரூபா காயின்ஸ் வந்து கால பைரவர் கால பைரவர் கோயில் உண்டியில் போட்டுருறோம் அதற்கப்பறம் காலபைரவர் இருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருகிற வழியில் வந்து ஏதாவது ஒரு இரண்டு இடத்துல அதாவது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய வலது கால் செருப்பை வலது கால் காலனியை உங்களுடைய காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய கால் செருப்பை வந்து கழட்டி விட்டுறணும் அதற்கப்பறம் அடுத்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செருப்பு இன்னொரு காலனியை வந்து கழட்டி விட்டுறணும் அதாவது காலபைரவர் சன்னதியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளாக ஒரே இடத்துல இரண்டு காலனிகளை கழட்டி விடாமல் மாறுபட்ட இடங்களில் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு இடத்துல ஒன்று விட்டேங்கு வைங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு காலனையை கழட்டி விட்டணும் இரண்டு காலனையை கழட்டி விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க முடியும்னா வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய பாதத்தை கழுவி அதுக்கப்புறம் பூஜை ரொம்பல வந்து உட்காந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமியில் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் மழையளவு கடன் தொல்லை இருந்தால் கூட அது பணி நீங்கள் நீங்கக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் இந்த விஷயத்தை இந்த ஒரு அமைப்பை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து அற்புதமாகவும் ஆன்மீகமாகவும் எடுத்து சொல்லியிருக்கேன் எது எப்படி இருந்தாலும் கடனே வாங்காத வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நல்ல வாழ்க்கை கடனே வாங்காத வாழ்க்கைன்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம்தான் ஒரு சில ஜாதகத்துக்கு கடன் தொல்லை இருந்தால்தான் கௌரவம் அந்த ஜாதகத்துக்கு கடன் வாங்கினா தான் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கடன் வாங்கினால் அவமானம்னு எந்த சாஸ்திரம் சொல்லுதோ அதே சாஸ்திரம் தான் அந்த கடன் வாங்கினா தான் ஒரு சில ஜாதகத்துக்கு வெகுமானங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்